மிக முக்கியமாக இதுதான். இன்றைக்கு தேர்தல் களத்தில் பெண்கள் களமிறங்கியிருக்கிறாங்க, ஆனால் இஸ்லாத்தில் பெண்கள் களமிறங்க இயலாது. இந்த தேர்தல் முறை என்பதே இஸ்லாத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நிறைய ஊர்களில் மொக்காடு போட்ட மூமினாதாத்தா இன்றைக்கு களமிறங்கி இருக்கிறான். வடக்கிளையும் கிழக்கிளையும் அதிகமாக இருக்கிறது. முஸ்லிம் பொம்பளைகள் அல்லாஹ் அக்பர் சிக் வெக்கம் இல்ல, போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு வச்சப்பிள்ளையும் அதிலையும் இதிலையும் இன்றைக்கு இவங்களையெல்லாம் முடிச்சிருக்கிற மாப்பிள்ளை என்னடா வாப்பா செய்றீங்க நீங்க? உண்ட பொண்டாட்டிய போஸ்டர் அடிச்சு ரோட்டு நடுக ஒட்டி வச்சிருக்கிறான், ஊரெல்லாம் சேர்ந்து உண்ட பொண்டாட்டிய பாக்குது, என்ன வாழ்க்கை வாழ்றாய் நீ? அப்படிப்பட்ட பிள்ளைகள் உண்ட உமாவை என்னென்று நினைக்கிற நீ? அட, இந்த தேர்தலில் இறங்குறது என்பதே கேள்விக்குறியான ஒன்று. அதுக்குள்ள வேற முஸ்லீம் பெம்புளைகள் பரதாவையும் போட்டுக்கிட்டு அபாயவையும் போட்டுக்கிட்டு மொக்காடையும் போட்டுக்கிட்டு தேர்தல் களத்தில் இறங்கினா என்னென்று சொல்ற இந்த சமுதாயத்தை? எப்படி இந்த சமுதாயம் பாவம் இல்லை சமுதாயத்தில்? இதெல்லாம் பெரிய ஒரு கௌரவம். நாங்கள் அரசியலில் இறங்கியிருக்கிறோம், என்னமோ சுவர்க்கத்துக்குள்ள போன மாதிரி நினப்பு, நரக விளிம்பில் இருந்து கொண்டு சுவர்க்கத்துக்குள்ள போன மாதிரி ஒரு நினப்பு. இது சமுதாயத்தில் இருந்து மாற்றப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொல்றாங்க, பாருங்க சஹீஹுல் புகாரி 4425வது ஹதீஸாக புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லை யுஃப்லிஹ கவ்மன் வல்லவ் அமரஹும் இம்ராத்துன் இம்ராத்தன், எந்த ஒரு சமுதாயத்தை ஒரு பெண் நிர்வாகம் செய்கிறாளோ அந்த சமூகம் உருப்படாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு சமுதாயத்தை லை யுஃப்லிஹ கவ்மன் அரஹும் வல்லவ் அஹும் இம்ராத்தன், எந்த ஒரு சமூகம் சமூகத்தை பெண்கள் அதிகாரம் செய்கிறார்களோ அந்த சமூகமே உருப்படாது. எங்களுக்கு தெரிந்தும் கடந்த காலத்தில் பாரசீக மன்னனுடைய வரலாற்று செய்தி எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவனை குடும்பமே சேர்ந்து கொண்டுட்டாங்க, மகன் சேர்ந்து கொண்டுட்டாங்க, மகனை ஊர் சேர்ந்து கொண்டுட்டு கொண்டதுக்கு பிறகு அன்றைய காலத்தில் இருந்த பாரசீக மன்னனுடைய குடும்பம் அவன் மகன் பூராவை அதிகாரத்தில் வைக்கிறாங்க. அப்பற சொல்ல சொன்னாங்க, எந்த ஒரு சமூகத்துக்கு ஒரு பெண் தலைமை தாங்குறாளோ அந்த சமூகம் உருப்படாதுன்னு சொன்னாங்க ரசூல்லா. இன்றைக்கு இருக்கிற கட்சிக்குள்ள பொம்பளைகளை போட்டு இன்றைக்கு பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இந்த விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற கட்சிகளும், முஸ்லீம் பேரை வைத்து விற்கிற கட்சிகளும், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அவர்கள் யோசித்து இதில் ஒரு இடத்துக்கு வர வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. இது பெரிய ஒரு பாவமாக பார்க்க வேண்டிய காலத்தில் நாங்கள்லாம் இபாதத்தாக பார்த்து கொண்டிருக்கிறோம், செய்ய வழி இல்லை. இப்படியான காலத்தில் யார் நமக்கு ஏதாவது ஒரு பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு நம்முடைய உரிமைகளை பெற்று தருவார், கொஞ்சம் ஈமானோட இஸ்லாத்தோடு இருக்கிறார், இவர் நமக்கு விரோதி இல்லை அப்படி என்று கண்டால் அவரை ஆதரிக்கிறது அது உங்களோட சுதந்திரம், அப்படியான ஒரு வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும். இதை பெருசாக இபாதத்து மாதிரி நினைத்து கொண்டிருப்பது இது பெரிய ஒரு பாவம் என்பதை புரிந்து தெரிந்து இந்த உலகத்திலே நானும் நீங்களும் பாவத்தை கண்டு விரண்டோடுவதற்கும், நன்மையை கண்டு அந்த நன்மையின் பக்கம் முந்திக் கொள்வதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானா?